ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः महापुरुषसंश्रयः श्लोकं 125 77 புக் இருக்கிறவா புக்கில் பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்திருக்கும் அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யம் அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யம் அஹம் ப்ரத்யய லம்பனஹ அஹம் ப்ரத்யய லம்பனஹ அவஸ்தாத்ரய சாக்ஷி சன் அவஸ்தாத்ரய சாக்ஷி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ பஞ்சகோஷ விலக்ஷணஹ யோ விஜானாதி சகலம் யோ விஜானாதி சகலம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப் ஜாக்ரத்ஸ்வப்னசுஷுப்திஷு புத்தி தத் விருத்தி சத்பாவம் புத்தி தத் விருத்தி சத்பாவம் அபாவம் அஹமித்யம் அபாவம் அஹமித்யம் யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் என்ன பஷ்யதி கஷ்சன என்ன பஷ்யதி கஷ்சன யஶ்சேதயதி புத்யாதி யஶ்சேதயதி புத்யாதி நத்தத்யம் சேதயத்யயம் நத்தத்யம் சேதயத்யயம் எல்லா விஷயத்துக்கும் எல்லா கிரந்தத்துக்கும் ஒரு சென்ட்ரல் போர்ஷன் இருக்கும் மைய பகுதி அப்படின்னு பேரு இல்லையா இப்போ சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா அதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி மகா வாக்கிய விசாரம் கரெக்ட் அப்போ மகா வாக்கிய விசாரத்தை குரு உபதேசம் மூலமா நமக்கு ஞானத்தை கிடைக்கிறது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கு அது சென்ட்ரல் தீமா இருக்கு அப்போ சிஷ்யன் எதற்கு வந்து குரு கிட்ட வரான் அல்லது குரு சிஷ்ய சம்பந்தமானது எதற்கு ஏற்படுறது ரொம்ப முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சிஷ்யனுக்கு தன்னுடைய சம்சாரம் அல்லது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம போன கிளாஸ் பார்த்தோமோ அந்த பிரச்சனைக்கு
அந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு வந்து ஞானத்தினால தான். அந்த ஞானம் சாஸ்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த சாஸ்திரத்துக்கு ரூபமா இருக்கக்கூடிய குரு தான் இந்த அறிவை கொடுக்க முடியும்னு தெரிந்து குரு கிட்ட வந்து சரணடைகிறதுனால அந்த ஞானம் வந்து குரு கிட்ட இருந்து கிடைக்கிறது. கரெக்டா? அப்படிதான் நமக்கு பரம்பரை பரம்பரையா இந்த ஞான கங்காவானது தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. சரியா? அப்போ ஞானத்தினால அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நீங்கிறது அப்படின்னு நமக்கு புரியும் போது அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னவா இருக்க முடியும்? கரெக்ட். அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ங்கிறது என்னதுன்னு சொல்றதுன்னா அஜ்ஞானம்னு சொல்றது. இன்னொரு விதமா சொல்லணும்னா அந்த அஜ்ஞானம் தான் இருக்கிறதுலயே மகா பாபம்னு சொல்றது. கரெக்ட். ஏன்னா அந்த அஜ்ஞானத்துடைய விளைவினாலதான் எல்லா விதமான துக்க துயரத்துக்கு நம்ம ஆளாகிறோம். கரெக்ட். துக்க துயரத்துடைய பிடிப்புல நம்ம தொடர்ந்து இருக்கோம். எவ்வளவு நாள் இருக்கோம்னா ஜென்மாதியா நம்ம இருக்கோம். ஜென்மா டு ஜென்மா, ஜென்மா டு ஜென்மா இதே விஷயம் நமக்கு புண்ணிய பாவத்தோடைய பிடியில இருந்து அடுத்த ஜென்மா எடுத்துட்டு கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம். இதுக்கு எங்க தீர்வு அப்படின்னா அஜ்ஞான நிவர்த்திகி அல்லது ஞான பிராப்திகி அல்லது மோக்ஷ பிராப்திகி, அதுதான் பந்த முக்திகி அப்படின்னு 124 சொல்லி அறிமுகப்படுத்தினார். சரியா? அதற்கு அப்போ சிஷ்யனுடைய கேள்வி எப்படி அமைஞ்சிருக்கு? திரும்பியும் நம்ம சொல்லுவோம், 7 கேள்வியில 2வது கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். அனாத்மானா என்ன அப்படின்னு முதல் கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு. சரீர திரயத்தை சொல்லி பிரபஞ்ச திரயத்தை சொல்லி இது எல்லாம் அனாத்மா. அனாத்மான்னு சொல்லும் போது என்ன ஆகிறது? இது நீ இல்ல, இது உன்னுடைய இயல்பான நேச்சுரல் அல்லது உன்னுடைய ஸ்வரூபம் இது அல்ல, நீ இது அல்ல அப்படின்னு குறிப்பிடுற. அது ஊர்ஜிதம் பண்ணிட்டார். அப்புறம் அப்போ 2வது கேள்வி என்னன்னா பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆச்சாரியால் இந்த குரு என்ன பண்றார் அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து சொல்ற. ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து சொல்றது மூலியமா இதுதான் பரமாத்மா ஸ்வரூபம்ங்கிறது நிரூபணம் பண்றது மூலியமா அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான் என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் தான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த ஞானத்தை நமக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம், எப்படின்னா என்ன அஜ்ஞானம் அப்படின்னா நான் இந்த உடம்பு மனசு, ஐ ஆம் த டூவர், ஐ ஆம் த சோ அண்ட் சோ, நான் சிறுமையுடையவன், ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட், இப்படி எல்லாம் என்னை பத்தி ஒரு கன்க்ளூஷன் நான் ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாம் அஜ்ஞானம். அஜ்ஞானத்துடைய விளைவு அல்ல அந்த அஜ்ஞான காரியம் அத்தியாசம். அப்போ அஜ்ஞானம் நீங்குவதனால அல்லது என்னை பற்றின முழுமையான தெளிவான சாஸ்திரத்தை கொடுத்துக்கு ஏத்தாவாறு அறிவு எனக்கு ஏற்படுறதுனால இந்த அஜ்ஞானமானது நீங்கிறது, நான் இந்த உடம்போ மனசோ இல்லை, நான் அந்த பரமாத்மா அப்படின்னு மகா வாக்கிய ஞானமானது எனக்கு கிடைக்கிறது. எனக்குன்னா எல்லா சிஷ்யர்களுக்கும் கிடைக்கிறது. யார் வந்து இந்த ஞானத்தை நாடுகிறாரோ, யார் சாதகனோ, யார் முமுக்ஷுவோ. கரெக்ட். அப்போ இந்த பந்த முக்தினால அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நீங்கிறதுன்னு நம்ம ஊர்ஜிதம் பண்ணோம். அதே விஷயத்துல தான் இப்போ நம்ம 2வது கேள்வியில பரமாத்மா ஸ்வரூபம் ஆத்ம ஸ்வரூபம் அப்படின்னு ஆத்ம லட்சணத்தை ஒன்னு ஒன்னா எடுத்து சொல்றோம். கரெக்டா? அப்படி வரும்போது என்ன பார்த்தோம், எப்படி இருக்கான் அந்த ஆத்மஸ்வரூபம் அல்லது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படி இருக்கான் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் நான்கிறது வந்து சைத்தன்ய ஸ்வரூபம். ஆத்மா எப்படிப்பட்டது? சைத்தன்ய ஸ்வரூபம் அல்லது கான்சியஸ்னஸ். கரெக்ட். அவேர்னஸ் பிரின்சிபல், விட்னஸ் பிரின்சிபல்னு பார்த்தோம் இல்லையா, அறிபவன், உணர்வு, இது எல்லாமே கான்சியஸ்னஸ் குறிக்கிறது. கரெக்ட். அந்த கான்சியஸ்னஸ் அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கான் இப்ப அந்தன்னு சொல்லிட்டு இருக்கேன், எதற்கு? இத விளக்கறதுக்காக அந்தன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அந்தன்னு சொன்னா எங்கேயோ தூரமா ஏதோ ஒண்ணு இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை, அப்படி புரிஞ்சுக்கூடாது. கரெக்டா? அதனாலதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது சைத்தன்யம்னா என்ன குறிப்பிடுறது, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை குறிப்பிடுறது. அதுக்கப்புறம் என்னது? நித்தியம். அந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டதாக இருக்கு? நித்தியமாக இருக்கு. எது நித்தியம்? எது எல்லா காலத்திலும் இருந்து இந்த காலத்துக்கு உட்படாமல் காலத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அது நித்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ், இந்த சைத்தன்யத்தை ஒரு நல்ல வார்த்தையில இல்ல ஒரு நல்ல விதமா இதை குறிப்பிடலாம்னா என்ன அப்படின்னா அகம் அப்படின்னு சொல்றாங்க. அகம்னா நான் அப்படின்னு குறிப்பிடும். இந்த நான்கிற விஷயத்து மூலியமா ஆத்மா அகம் சைத்தன்ய ஸ்வரூபா இந்த கான்சியஸ்னஸ் நான்கிறது சொல்ற. அதுக்கப்புறம் இந்த சைத்தன்யம் எப்படி இருக்கான், அழகான வார்த்தை உணர்வு ஸ்வரூபம். எதெல்லாம் எல்லாவற்றையும் உணர்றதுக்கு அல்லது எல்லாவற்றையும் தெரியறதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், அவஸ்தாத்ரய சாட்சி. சாதாரணமான பண்ற மிஸ்டேக் என்னது, இந்த மனசுதான் நான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுவோம் கரெக்ட். அப்புறம் அதனால என்ன பண்றாருன்னா, மனசுங்கிறது வந்து மனசுக்கு வந்து பல நிலைகள் இருக்கு, பல ஸ்டேட் இருக்கு கரெக்ட். அது என்னது அப்படின்னா விழித்த நிலை, கனவு நிலை, அப்புறம் ஆழ்ந்த தூக்க நிலை. இதுதான் மூணு அவஸ்தாவா சொல்லி இந்த அவஸ்தாக்கு சாட்சியாக இருக்கிறது ஆத்மா சைத்தன்யம் கான்சியஸ்னஸ். சாட்சினா என்ன, எது இதற்கு விட்னஸ் ஆக இருக்கிறதோ இது சாட்சியாக இருக்கு. நம்ம சாதாரணமா தமிழ்ல சாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே சாட்சி. இந்த அவஸ்தா மூணு அவஸ்தாலையும் இருந்து இதற்கு வேறாக இதற்கு எல்லாத்திற்கும் சுதந்திரமாக இருக்கக்கூடியது ஆத்ம சைத்தன்யம் அவஸ்தாத்ரய சாட்சி சன். அதுக்கப்புறம் என்ன பண்றார், அவஸ்தாத்ரயம் மட்டும் மனசை மட்டும் சொல்லாம மொத்த சரீரம் மனசு இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து பஞ்ச கோஷாவா பிரிக்கிறார். பஞ்ச கோஷாங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க பஞ்ச கோஷ விலக்ஷணா, அப்போ பாடியோட மொத்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அஞ்சா பிரியறதுன்னு பார்த்தோம். இந்த பஞ்ச கோஷாவுக்கும் இது வேறாக இதற்கு சுதந்திரமாக இருந்து இதுக்கு உட்படாமல் இருக்கிறது. ஆனால் இந்த உடம்பானது இயங்கிறதுக்கு இதை வேலை செய்யறதுக்கு ஆத்ம சைத்தன்யம் காரணமாக இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பானது உடம்பில் உயிர் இருக்காது, இந்த உடம்பு எந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிற விஷயத்த பஞ்ச கோஷ விலக்ஷணா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எப்படியா, இந்த சைத்தன்யம் யோ விஜானாதி சகலம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளாமல் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, நிறைய டீட்டெயிலா இந்த விஜானாதிங்கிற வர்பை இந்த வர்பை டீட்டெயிலா சொல்லி ஆத்மா உண்மையாவே தெரிஞ்சுக்கிறதா, ஏதாவது செயல் செய்யறதா, ஏதாவது முயற்சி எடுத்து பண்றதா, அப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஆத்மா விஜானாதி சகலம், ஆத்மா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்றது எப்படியா, ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு. எப்படி அவஸ்தாத்ரயம் சொன்னாரோ அதே மாதிரி இப்போ ஜாகிரத அவஸ்தா அவஸ்தாத்ரயத்தை இங்க விளக்கிறார். ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, மூணு அவஸ்தாலையும் இயங்கக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா விதமான விவகாரத்தை எது ஒன்று சாட்சியாக இருக்கிறதோ அப்படி தெரிந்து கொள்றது ஆத்ம சைத்தன்யம். அதை எப்படி விளக்கிறார் அப்படின்னா, புத்தி தத் விருத்தி. எப்படி நமக்கு அனுபவம் ஏற்படுறது ஜாகிரத் சொப்னா இல்லைன்னா, என்னுடைய புத்தி, அந்த புத்தியில ஏற்படக்கூடிய எண்ணங்கள். புத்தின்னா இந்த இடத்துல அந்த கரணத்துடைய தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபேக்கல்டி. அப்போ எண்ணங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன், அந்த எண்ணங்கள் எதுநிலத்தில் ஏற்படுகிறதோ அந்த கரணத்துக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் கரெக்ட். அது மட்டும் இல்லை, தத் அபாவம், புத்தி ஒடுங்கிய நிலையும் எண்ணங்கள் ஒடுங்கிய நிலையும் அதற்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன். ஓ, புத்தி எண்ணங்கள்லாம் இருக்கிறது அதனால ஆத்மா இருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்காமல், எதுவுமே இல்லாமல் ஒடுங்கிய நிலையும் அந்த சுஷுப்தி அவஸ்தால இருக்கக்கூடிய எல்லாமே ரிசால்வ்டு ஸ்டேட்லையும் அங்கேயும் நான் சாட்சி சைத்தன்யமாக இருக்கின்றேன். ஐஎம் ஐஎம் அப்படின்னா இங்கிலீஷ் ஐஎம் இல்லை, இங்க சம்ஸ்கிருத ஐஎம். அதுக்கப்புறம் என்ன பண்றார், 127 என்ன பார்த்தோம், எஃப் பஷ்யதி ஸ்வயம் சர்வம். அப்போ ஆத்மா விஜானாதி கான்சியஸ்னஸ் விஜானாதி சைத்தன்யம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்றதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு சாதாரணமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலே நமக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இருக்கு. தெரிஞ்சுக்கிற வஸ்து இருக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கான கரணம் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், தெரிஞ்சுக்கிறவன் இருக்கணும் கரெக்ட். இதுக்கு பேரு திருப்புட்டின்னு பேர். ஆனா எஃப் பஷ்யதி ஸ்வயம் சர்வம், என்ன பஷ்யதி கஷ்டன, ஆத்மா எப்படிப்பட்டதான், ஆத்மா எல்லாவற்றையும் ஒளிர் செய்ய இல்ல எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு எந்த விதமான காரணம் தேவையில்லை, அல்லது இந்த திருப்பூட்டி தேவையில்லை, அல்லது இந்த திருப்பூட்டி
இருக்கிறதுக்கு எது காரணமோ அது ஆத்ம சைத்தன்யம். ஏன்னா அந்த சைத்தன்யம்னு சொல்லிட்டாலே அதோடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கான், சைத்தன்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கான், தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர் செய்யறது ஆத்ம சைத்தன்யம், இல்யூமின் பண்றது. புரியுது இல்லையா? அப்போ என்ன பஷ்யத்தி கஷ்டன, அப்போ மனசாதி இந்திரியங்களாதி விஷயம் எல்லாம் உலகத்துல எல்லா வஸ்துவையும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இல்லையா, அதை கொண்டு ஆத்மா ஆத்மாவை தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா முடியாது. மனசு இந்திரியம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் அது இல்யூமின் ஆகிறதுக்கும் ஆத்மா காரணமா இருக்கு. மனசாதிகள்னால ஆத்மாவை ஒளிர் செய்ய முடியாதுங்கிறதும் பார்த்தோம். அதுதான் ஆத்மாவுடைய கான்சியஸ்னஸ் உடைய ஸ்வரூபம். எஸ் சேதயதி புத்தியாதி. அப்போ மனசு இந்திரியம்ல நமக்கு ஆக்டிவா இருக்கு, டெய்லி அனுபவத்துல இருக்கு, அதுலதான் எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? அப்போ புத்தி ஆதி அப்படின்னா புத்தி மொத்த சூக்ஷ்ம சரீரம், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச பிராணா, இதை மறக்கவே கூடாது சரியா. புத்தி ஆதி விஷயத்தை எது இது எல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு, இதெல்லாம் எல்லா விதமான செயல் செய்யறதுக்கு எது காரணமா இருக்காம், ஆத்ம சைத்தன்யம் காரணமா இருக்கு. நத்யதம் சேத்யயம் அப்படின்னா புத்தி யஹ புத்தி ஆதி சேத்தயதி. அப்போ புத்தி விஷயத்துக்கெல்லாம் ஆத்ம சைத்தன்யம் சேத்தனத்துவத்தை கடன் கொடுக்கிறது சரியா. ஸ்வயமாக ஆத்மா இல்லாமல் இதெல்லாம் எந்த எந்த எக்காலமும் இது ஆக்டிவா இருக்க முடியாது, அல்லது இதெல்லாம் செயல் செய்ய முடியாது அப்படின்னு 127 பார்த்தோம். புரியுறது இல்லையா? இது வந்து போன கிளாஸ்ல பார்த்த கதை சரியா. இப்ப 128 போலாம். ஏன விஸ்வமிதம் வியாப்தம், ஏன விஸ்வமிதம் வியாப்தம், என்ன வியாப்னோதி கிஞ்சன, என்ன வியாப்னோதி கிஞ்சன, ஆபாரூபமிதம் சர்வம், ஆபாரூபமிதம் சர்வம், யம்பாந்தமனுபாத்யயம், யம்பாந்தமனுபாத்யயம். வண்டர்ஃபுல் ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். சரி, அனுபாத்யயம் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? சரி, அதுல ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு எல்லா ஸ்லோகத்திலையும் நம்ம இந்த பார்த்துன்னு வரோம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன சொல்லு, அது என்னது? ஐ ஆம், ஐ ஆம் இல்ல இங்கிலீஷ் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அயம். அயம் என்ன? அயம் அப்படின்னா அயம்ங்கிறது வந்து ப்ரோனவுன் சரியா. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல விடுங்க, தமிழ்ல சொல்லுவோம் இது, இது சொல்லுவோம், அது சொல்லுவோம், கரெக்ட். அப்ப கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் பாருங்களேன். சிந்திச்சு பார்த்தோம்னா அது எப்ப யூஸ் பண்ணுவோம், இது எப்ப யூஸ் பண்ணுவோம், கரெக்ட். இங்க அயம்ங்கிற சொல்லுக்கு இதுன்னு அர்த்தம். இது எதை குறிக்கிறது அப்படின்னா எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டு பிரகாசித்திருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், எவர் எவிடென்ட் கான்சியஸ்னஸ் சைத்தன்யத்தை குறிக்கிறது அயம் அப்படின்னா. சரி, அப்போ இது அப்படிங்கிற விஷயத்தை எப்ப நம்ம பயன்படுத்துவோம்னா, எது ஒன்று நமக்கு ரொம்ப அப்படியே நமக்கு முன்னாடி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இதுன்னு சொல்லுவோம், கரெக்ட். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எங்கேயோ வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த அதுன்னு நம்ம ஜென்ரலா பயன்படுத்துவோம் சரியா. அப்போ இங்க அயம்ங்கிற எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இங்க அயம்ங்கிற சொல்லுக்கு எது வந்து ரொம்ப இன்டிமேட்டா க்ளோஸா இருக்கிறதோ அந்த இது. சில பேர் பேசும்போது அந்த அந்த இதை இடம் அது அதை அதை கூட இதை கூட அப்படின்னே பேசி முடிச்சிருவா. ஆனா அவாத்துல இருக்கிறவாளுக்கு எந்த அது எந்த இதுன்னு கரெக்டா புரிஞ்சிடும். வெளியிலேருந்து வந்தவா எந்த எது எதை எடுக்கணும் எதை கொடுக்கணும் இது என்னது அது என்னதுன்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த இது அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ அயம்ங்கிறது வந்து இது எப்ப யூஸ் பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பாருங்கோ, எது ரொம்ப க்ளோஸா அப்படியே பக்கத்துல அப்படியே இன்டிமேட்டா இருக்கிறதோ அதுக்கு நம்ம இதுன்னு யூஸ் பண்ணுவோம் சரியா. ஓகே, அது வந்து ஒரு விஷயம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அயம்ங்கிற சொல்லுக்கு இந்த ப்ரோனவுனுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா சைத்தன்ய ஸ்வரூபம்.
சரியா? அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கா? போன ஸ்லோகத்துல பார்த்தா மாதிரி எஃப் பஷ்யதி ஸ்வயம் சர்வம், எல்லாவற்றையும் எப்படி இல்யூமின் பண்றது, எந்த விதமான ஒரு பிரமாணம் இல்லாமல், இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அது ஒளிர் செய்கிறது, ஒளிர்ப்பிக்கிறது. கரெக்டா? அப்போ எப்போ அதை உணர முடியும்? அந்த கான்சியஸ் பின்னாடி ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, அந்த சைத்தன்யத்தை எப்படி உணர முடியுமா? கண்ணை திறந்தா காட்சி தெரியறது. காட்சி தெரியறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே என்ன நம்ம இன்ஃபர் பண்றோம் அல்லது என்ன புரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து? சைத்தன்யம் அஸ்தி, கரெக்ட். கண்ணை மூடிக்கிறோம், ஒன்னும் தெரியல, கரெக்ட். ஒரு வாட்டி கண்ணை மூடினா எண்ணங்களுடைய ஓட்டம் இருக்கும், தாட்ஸ் தெரியும். அப்போ தாட் இருக்குன்னு தெரியறதுனாலயே சைத்தன்யம் அஸ்தி, கான்சியஸ்னஸ் இஸ் எவிடென்ட். ஏன்னா கண்ணை திறந்துக்கும் போது வெளியில இருக்கிற பொருளை ஒளிர்ப்பிக்கிறது, கண்ணை மூடி இருக்கும் போது எண்ணங்கள் ஓட்டம் நமக்கு தெரியறது. சரி, அந்த கண்ணை மூடின நேரத்துல சில பேர் என்ன பண்ணுவான்னா, அப்படி பஸ்ல அப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், ஸ்டாப் வரத்துக்கு டிராபிக் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கண்ணை மூடுவா, மூடின செகண்ட் அப்படியே தூங்கி போயிடுவான். அது பெரிய குடுப்பனது, கண்ணை மூடின அவன் நினைச்ச உடனே கண்ணை மூடின உடனே அவன் தூங்கி போயிடுவான். எவ்வளவு பெரிய குடுப்பன் அல்ல. அப்போ தூங்கி போயிட்டோம், கல்ல தூங்கி போயிட்டோம் அப்படின்னா கரெக்ட். அப்போ அந்த பிளாங்க்னஸையும் ஒளிர் செய்யக்கூடிய அந்த பிரின்சிபிளுக்கு பேரு கான்சியஸ்னஸ். அதனால ஜாகிரத அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தான் அப்படின்னு சொல்றோம். அதையே இப்ப வேற மாதிரி சொல்லி இந்த ஐயம்ங்கிற சொல்லுக்கு எவர் எவிடென்ட் கான்சியஸ்னஸ், ஸ்வயம் நித்ய பிரகாஷஸ்வரூபா, பிரகாஷ ரூபா, அப்படிப்பட்ட சைத்தன்யம் ஏன விஸ்வம் இதம் வியாப்தம். அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போறார் பாருங்க. எதுக்கு இது ரொம்ப அழகான ஸ்லோகம்னு சொன்னேன்னா, நம்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஆத்மா அப்படின்னு படிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், பாடி மைண்ட் கான்டெக்ட்லயே படிச்சுன்னு வரோம். மனசுக்கு எது சாட்சியாக இருக்கோ, மனசை எது உயிர்ப்பிக்கிறதோ என்ன, அதுக்கப்புறம் போன கிளாஸ்ல எப்படி சொன்னோம், இந்த மனசானது, அதை அடுத்தது பார்க்கலாம், இப்ப அதுக்கு போன சைடு வேற டாபிக் போயிடும். எப்படி பார்த்தோம், மனசை ஒளிர்ப்பிக்கிறது, இந்த உடம்புக்கு உடம்பையும் தெரிவிக்கிறது அப்படின்னு எல்லாமே அவஸ்தாத்திரைய சாட்சி பஞ்ச கோஷ விலாட்சணா அப்படின்னு படிச்சுட்டே வரும்போது நமக்கு எப்படி புரிஞ்சிடும், எப்படி நம்ம மைண்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னா, ஓஹோஹோ, அப்போ கான்சியஸ்னஸ் சைத்தன்யம்ங்கிறது வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உடம்புக்குள்ள அப்படியே உள்ள போய் அப்படியே தியானம் பண்ணு, உள்ள டீப்பா போ, நல்லா பாரு, ஒரு ப்ளூ லைட் தெரியும், ஒரு ரெட் லைட் தெரியும், அப்படியே டீப்பா போ, அங்க ஒரு ஜோதி ஸ்வரூபம் தெரியும், அதுதான் ஆத்மா. இப்படி நிறைய புக்கை படிச்சிருப்போம், நிறைய இடத்துல கேட்டிருப்போம், கரெக்ட். அப்போ சாட்சி ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம், உடம்பு மனசை வந்து இல்யூமின் பண்றதுன்னு சொல்லிட்டா, சைத்தன்யமானது ஆத்மாவானது உடம்புக்குள்ள லொகேட்டட் ஆயிடுறது, அப்படி புரிஞ்சுண்டோம்னா கரெக்ட். அதுக்கப்புறம் என்னது, சில இடத்துல உபனிஷத்தும் சொல்றது, கட்டோபனிஷத்து என்ன சொல்றது, பிரத்யேகாத்மா ஐக்கியத்து ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இச்சன். ஆத்மா எப்படிப்பட்டதான், பிரத்யேக ஆத்மாவா, அதுக்குதான் ஐயம் சொன்னேன், இன்டிமேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் நமக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னா, இதெல்லாம் படிக்கும் போதே ஓ ஆத்மா வந்து உள்ள இருக்கு. இப்ப கூட நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஆன்மா உள்ள இருக்கு, அது இங்கேருந்து வெளியில போகும், எங்க போகும், இங்க போகும், அப்படிலாம் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும், கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்குதான் இந்த ஸ்லோகத்துல அதை கிளாரிஃபை பண்றார். ஏன விஸ்வம் இதம் வியாப்தம், சைத்தன்யம் எப்படிப்பட்டதான், இந்த ஆரம்பத்துல 5 பிரின்சிபல் பார்த்தோம்ல, இந்த உடம்போடைய ஒரு அங்கமோ, உடம்புல இருந்து வந்த விஷயமோ கரெக்டா, இந்த உடம்போடைய ஒரு குணமோ ஆத்ம சைத்தன்யம் கிடையாது, இந்த உடம்புக்கு மட்டுமே உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இந்த உடம்புலையும் ஊடி உருவி இருக்கு, இந்த உடம்புக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடியது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் நம்ம படிச்சோம், கரெக்ட். அதே விஷயத்த இங்க எக்ஸ்பிளைன் பண்றார், ஏன அல்லது சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் விஸ்வமிதம் வியாப்தம்,
எந்த ஒரு தத்துவம், எந்த ஒரு விட்னஸ் பிரின்சிபிள் என்னுடைய மைண்ட் பாடிக்கு விட்னஸா இருக்கோ, அதே சைத்தன்ய தத்துவம், அதே அவேர்னஸ் பிரின்சிபிள் மொத்த ஜகத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்துக்கும் அதே சாட்சி சைத்தன்யம். அது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்கு? இன் அண்ட் த்ரூ, ஆல் பர்வேடிங். வியாப்தம்னா என்ன? வியாபித்திருக்கு. எப்படி வியாபித்திருக்கு? உள்ளே வெளியே அப்படி சொல்றோம் இல்லையா, ஊடி உருவி உள்ளும் வெள்ளுமாக, எப்படி வேணா சொல்லலாம். அத வியாபித்து எல்லாமாகவும் இருக்கு. சர்வ வியாப்தம் சர்வகதம் ஆத்மா, அதுதான் இங்க சொல்ற. சரியா? ஓகே. இந்த உடம்புல மட்டும் அந்த சைத்தன்யம் அல்ல, எல்லா இடத்திலையும் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றோம். சர்வ வியாப்தம் சர்வகதம், ஆல் பர்வேடிங் கான்சியஸ்னஸ். சரியா? அப்போ நேச்சுரலா ஒரு கேள்வி வரும், அப்போ ஏன் வந்து இந்த உடம்புல ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஏன் சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? கரெக்ட். அதுக்கு வந்து இங்க பதில் சொல்லல சங்கரர், ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, ஆத்ம போதத்துல இதோடைய பதில் சொல்றாரு. என்னது? சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ராவபாசதே உத்தாவேவாவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது. கரெக்ட். கரெக்டு. சைத்தன்யம் வந்து எல்லா இடத்திலையும் வியாபித்து சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அந்த தத்துவம் என்ன? உடம்புல வெளிப்படுறது, உடம்புல ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. ஏனென்றால் சைத்தன்யம் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும், ஒரு யந்திரம் வேணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அது என்னது அப்படின்னா அந்தகரணம் அல்லது மனசு. அந்த மனசு அந்தகரணம் எங்க இருக்கு? கல்லில் இருக்கா, மண்ணில் இருக்கா? இந்த உடம்புல தான் இந்த மனசானது அந்தகரணமானது ரிஃபைண்டா இருக்கு. அப்போ கரெக்ட். அப்போ நம்ம வயர், வீடு முழுக்க வயர் போகும், வயரிங் ஃபுல்லா பண்ணுவா வீடு கட்டும் போது. பார்த்துருக்கீங்களோ எலக்ட்ரீஷியனை தனியா கூப்பிட்டு என்ன எல்லா அதுக்கெல்லாம் பைப் எல்லாம் போட்டு எல்லா வயரையும் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவரு மெயினை ஆன் பண்ணுவார். மெயின் ஆன் பண்ண உடனே எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். கரெக்ட். ஆனா அதை எங்க டெஸ்ட் பண்ணுவா? கரெக்ட். எல்லா எல்லா வயர்லயும் போய் தொட்டா கரண்ட் போறது தெரியுமா? தெரியாது. அது ஒரு இடத்துல மட்டும் அந்த டெஸ்டரை வச்சு அழகா அப்படி டெஸ்ட் பண்ணுவான். அப்போ எலக்ட்ரிசிட்டி இங்க மட்டும்தான் இருக்கு, எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சூரிய பிரகாஷமானது இப்போ அஸ்தமனம் ஆயிடுது இல்லையா, ஆனா சூரிய பிரகாஷம் சூரியோதயம் ஆகும்போது எல்லா இடத்துலையும் அந்த வெளிச்சமானது பரவி இருக்கு. கரெக்ட். ஆனா இந்த 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 புஸ்தகம் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க, இந்த புஸ்தகத்துல எப்படி வைக்கிறேன், சூரிய பிரகாஷம் இது மேல படுறது. கரெக்ட். படுறது. அதே மாதிரி கண்ணாடி எடுத்துக்கிறேன், கண்ணாடி எடுத்துட்டா அதுல வந்து சூரிய பிரகாஷம் அதுலயும் படுறது. கரெக்ட். சூரிய பிரகாசமானது காமன் தான், ஆனா புக்கில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. புக்கை பார்த்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை நம்ம, அப்படி பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி சொல்லுவா. அவளுக்கு தெரிய கூட தெரியாது நம்ம அதை ட்ரை பண்றோன்னு. பாரு, தலைவாரும் போது கூட புக் படிச்சுட்டே பண்றா பாரு, எவ்வளவு சின்சியர். அப்படி வேணா சொல்லுவாளே தவிர, ஆக்சுவலி நம்ம புக்கை பார்த்து ட்ரெஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஏதாவது தலை வாரிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? கண்ணாடியை தான் எடுப்போம். ஏன்னா கண்ணாடிக்கு மட்டும் அந்த வெளிச்சத்தை சரியான முறையில பிரகாசிக்க பிரதிபலிக்க முடியும், அதனால் என் மூஞ்சி அதில் தெரியும் என்கிற விஷயம் நமக்கு தெரியும். கண்ணாடிக்கு அந்த சக்தி இருக்கு. கண்ணாடி அவ்வளோ ஸ்பெஷல் சர்ஃபேஸ், அது ஸ்பெஷல் மீடியமாக இருக்கு. இந்த உதாரணத்தை பார்த்தா மாதிரி, அதே மாதிரி சைத்தன்யம் என்ன, எல்லா ஆல் பர்வேடிங் சர்வ வியாபியா இருக்கிறது. உடம்பு, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய
சூக்ஷ்ம சரீரம் அந்த கரண மனசானதுல பளிச்சுன்னு வெளிப்படுறது, வியக்தமா இருக்கு, தெளிவாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வியக்த சைத்தன்யம் ஆல் பர்வேடிங் வந்து எல்லா ஜீவர் ஜீவன் ஜீவன் இடத்தில் வியக்தமாக இருக்கு, மிச்ச எல்லா இடத்துலயும் அவ்யக்தமாக இருக்கு. கரெக்டா? போன கிளாஸ்ல வந்து டெட் பாடியில ஆத்மா இருக்கா இல்லையான்னு நான் கேட்டேன், அங்கதான் முடிச்சோம். மறந்து போயிட்டேலே, அப்படியே விட்டுட்டேலேன்னு சொல்லக்கூடாது. கரெக்டா? அப்போ ஏன் வந்து டெட் பாடியில வந்து ஆத்மா இல்லையா இருக்கா நீங்க சொல்லுங்க. இப்போ கேட்டுட்டு கரெக்ட் நம்ம என்ன சொல்லிடுவோம், ஆத்மா இருக்கு. ஏன் ஆத்மா சர்வ வியாபி? அப்ப ஏன் வந்து ஒண்ணுமே தெரியல, அப்படியே ஜடமா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா ஆத்மா அங்க அவ்யக்தமா இருக்கு. ஏனென்றால் அந்த சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரமானது விலகி விட்டது. புரியுது இல்லையா? ஓகே. அப்போ என்னுடைய வியக்தமா இந்த உடம்புல இருக்கு எந்த அளவுக்கு நான் சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்றேனோ அதே அளவுக்கு எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஏனென்றால் அது சூக்ஷ்ம சரீரம் அல்லது அந்த கரணம் அதற்கு காரணம். முக்கியமா அந்த கரணம் சொல்லணும், சூக்ஷ்ம சரீரத்தை கூட விட்டுருங்க, மனசுன்னு சொல்லணும். சரி, அப்போ எப்படி, அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி இப்ப கேட்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்துல, எப்படி எப்படி நான் எல்லாவற்றிலும் உடம்புல புரிஞ்செடுத்து என்னுடைய உடம்பு மனசு எல்லாம் இயங்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆத்ம சைத்தன்யம் சொரூபம், அது மனசுல பிரதிபலிச்சு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு புரிஞ்சிருது நமக்கு. ஆனா எல்லா சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்தை எப்படி நான் உணர்வது? கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன எப்படி நம்ம தொம்பத விசாரத்தை டீட்டெயிலா இப்ப படிச்சுட்டு இருக்கோமோ, மகா வாக்கியத்துல இருக்கக்கூடிய தத்பத விசாரத்தையும் டீட்டெயிலா நம்ம படிக்கணும், அல்லது டோட்டல் சாஸ்திர ஸ்டடீஸ கம்ப்ளீட்டா நம்ம படிக்கிறது மூலமா எது என்னிடத்தில் உணர்வாக இருக்கிறதோ அதே விஷயம் அதே தத்துவம் அதே வஸ்து ஏக வஸ்து எல்லாமாக எல்லா இடத்திலையும் இருப்பாக இருக்கிறது. என்ன யூ வேர்டு யூஸ் பண்ணேன், இருப்பு. அப்போ ரெகக்னிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெகக்னிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். எப்படி ரெகக்னிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி எனக்கு இருப்புங்கிறது புரிய வரும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி டிவி இஸ், மொபைல் இஸ், புக் இஸ், டேபிள் இஸ், தலையை தூக்கி எல்லாரும் மேல பாருங்க, ஃபேன் இஸ், கரெக்ட். ஆப்ஜெக்ட் ஆனது அந்த பொருளானது மாறிண்டே இருக்கு, அந்த ஈஸ் 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 அதற்கு பேரு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். எதை குறிப்பிடுறது? அது எக்ஸிஸ்டன்ஸ குறிப்பிடுறது. ஒரு விஷயத்தை இருக்கு சொல்றோம்ல, அந்த இருப்பை குறிப்பிடுறது. கரெக்டா? அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லணும்னாலே என்ன வேணும், இருக்கிறத உணர்ந்தா தானே இருக்குன்னு சொல்ல முடியும். புரியுறது இல்லையா? அதனால எஸ் எஸ் ஐவஸ் ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்த கம்பாசதே, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல வருது. எப்படி இருக்கா அந்த பரமாத்மா, எப்படி இருக்கா? எல்லாமாகவும் இருக்கு. எப்படி இருக்கு? சத் 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 ரூபமாக இருக்கு, அல்லது ஈஸ்னஸ் ஈஸ் 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 அப்படி இருக்கு. அப்போ நம்ம எப்ப வந்து இந்த விஷயத்த டீட்டெயிலா நம்ம படிக்கிறோமோ, எப்ப இந்த விசாரத்தை கம்ப்ளீட் பண்றோமோ, அப்போ நமக்கு இன்னும் டீட்டெயிலா நமக்கு இப்போ இன்ட்ரடக்ஷன் நமக்கு கிடைக்கிறதோ இதே விஷயத்த வந்து டீட்டெயிலா நம்ம அப்புறம் படிப்போம் நம்ம. கரெக்டா? அப்போ ஈஸ்னஸ் இஸ் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் இஸ் ஈஸ்னஸ். இருப்பே உணர்வு, உணர்வே இருப்பு. சத் ஏவ சித்து, சித் ஏவ சத்து. புரியுது இல்லையா? இது ஒரு சின்ன கேள்வி பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா சைடு டாபிக் மாதிரி இதை ஹேண்டில் பண்ணும். சரியா? அப்போ நம்ம இப்ப ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சைத்தன்யமானது எது என்னிடத்தில் உணர்வாக இருந்து எல்லாம் இடத்திலையும் இருப்பாக வெளிப்படுகிறதோ, ஏன விஸ்வமிதம் வியாப்தம், சர்வ வியாபியாக இருக்கிறது. அப்போ டெஸ்க் ஈஸ் எல்லாம் சொல்லும் போது அது அந்த ஜட வஸ்து
சேத்தனமா இல்லைனாலும் இருப்பு இடத்துல அவ்யக்த சைத்தன்யமாக அங்க சைத்தன்யம் இருக்குன்னு பார்த்தோம். எம்ன வியாப்னோதி கஷ்டன, கரெக்டா? எம்ன வியாப்னோதி கஷ்டன, எது வந்து எல்லாம் இடத்திலையும் வியாபித்திருக்கோ அத வேறொன்று விஷயத்தால் வியாபிக்க முடியாது. இப்ப நம்ம படுத்துண்ட உடனே போத்திக்கிறோம், படுத்துண்டு போத்திக்கணுமா போத்திண்டு படுத்துக்கணுமா அந்த விஷயத்த சொல்ல வரல. இப்போ படுத்துண்டு போத்திண்டோம்னா என்ன இருக்கும்? போத்திக்கும் போது அந்த போத்திக்கக்கூடிய போர்வை எதை கவர் பண்றதோ அதோட கொஞ்சம் பெருசா இருக்கணும், கரெக்டா? புரியுது இல்லையா? அதே மாதிரி சைத்தன்யம் அனந்தமாக சத்து சித்து எல்லாமாகவும் இருக்கிறது இல்லையா, இது எல்லாவற்றையும் ஊடு உருவி வியாபித்திருக்கிறது, இதை வேறொன்று விஷயத்தால் வியாபிக்க முடியாது. அனோரணியான் மகதோ மகியான், சின்னதுக்கு சின்னதாக பெருசுக்கு பெருசாகன்னு ஆத்ம சைத்தன்யத்தை சொல்றது. புரியுது இல்லையா? எம்ன வியாப்னோதி கஷ்டன, அப்புறம் என்னதே அடுத்தது என்ன சொல்றார்? இதம் சர்வம் ஆபாரூபம், அடுத்த ரெண்டாவது வழியில ஆபாரூபம் இதம் சர்வம். எது ஆபாரூபம்? ஆபானா என்னது? சைத்தன்ய ரூபம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? அபா, அபாரூபம். ஆபானா சேத்தனம், அபானா அச்சேதனம். இந்த மொத்த பிரபஞ்சம் சர்வம் இதம் சொன்னா மொத்த சிருஷ்டி மொத்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? அபாரூபமா இருக்கு அல்லது அச்சேதனமா இருக்கு, ஜட ரூபமா இருக்கு. இத்தனை நேரம் சேத்தனம் அச்சேதனம்னா சொல்றேலே, அச்சேதனம்னா என்ன கேட்க தோன்றது இல்லையா? ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், மனசையும் இந்திரியத்தையும் உடம்பையும் எல்லாம் இந்த கேட்டகரியில போட்டோம், கல்லு மண் எல்லா கேட்டகரியும் ஒன்னா சேர்த்து எல்லாமே அச்சேதனம்னு சொல்லிட்டோம். ஆனா நமக்கு எப்படி இருக்கு, கல்லுக்கும் மண்ணுக்கும் நம்ம மனசுக்கும் வித்தியாசம் இருக்கே, கரெக்டா? இருக்கு. அதனால வேதாந்தத்துல அச்சேதனம்னா என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுண்டு சேத்தனம்னா என்னன்னு பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை ஃபர்தரா போலாம். எது அச்சேதனம் அப்படின்னா, எது ஒன்றால், எது ஒன்றால் ஸ்வயமாக இருக்க முடியாதோ, one that does not have independent existence, அல்லது எது ஒன்றால் தன்னுடைய இருப்பை ஸ்வயமான இருப்பை ப்ரூவ் பண்ண முடியாதோ, நிரூபணம் பண்ண முடியாதோ. அச்சேதனம்னா என்னன்னு பார்த்தோம், one that cannot prove its existence independently, independent of something else. அச்சேதனம்னா எது டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸோ அது அச்சேதனம், எது ஒன்று சார்ந்து இருக்கிறதோ அது அச்சேதனம். இப்போ நமக்கு இந்த டெபினேஷன் தெரிஞ்ச உடனே எல்லா விதமும் நமக்கு கிளாரிஃபை ஆயிடும். ஏன் மனசு இந்திரியங்களையும் உலகத்துல இருக்கிற எல்லா ஜட வஸ்துக்கு சேர்த்து நம்ம போடுறோங்கிறது இப்ப புரிஞ்சிடும். ஏன் மனசு இந்திரியம்லாம் என்னை சார்ந்திருக்கு, ஆத்மாவை சார்ந்திருக்கு. அப்ப சேத்தனம்னா என்ன உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். எது ஒன்று சுயமான இருப்பு அல்லது எது ஒன்று இண்டிபெண்டா இருக்கிறதோ, எதையும் சார்ந்தில்லாமல் எதின் மேல் எல்லா விஷயமும் சார்ந்திருக்கிறதோ அது சேத்தனம், கரெக்டா? இப்போ நான் உங்களை க்வெஸ்சன் எல்லாம் கேட்க சொன்னேன், கரெக்டா? யாராவது ஒருத்தராவது எனக்கு ஒரு டவுட் வந்துருது, ப்ளீஸ் எனக்கு இதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கேனா அப்படின்னு யாருமே என்ன கேட்கல, அந்த மாதிரி நீங்க கேட்கவும் மாட்டேன், கரெக்ட்? நீங்க இருக்கேலா அப்படிங்கிறது ஒரு கேள்வியான்னு ஃபர்ஸ்ட் தோணும். அப்போ நான் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கிஞ்சித்து ஒரு செகண்டு என்னைக்குமே டவுட் வராது, கரெக்டா? அப்போ நான் இருக்கேங்கிறதுக்கு வந்து எவ்வளோ கிளியரா நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, கரெக்ட்? அதுக்கு வந்து ஒரு திங்கிங்கோ ஒரு ப்ராசஸோ தேவையில்லை, புரியுது இல்லையா? அப்ப நான் எதை சார்ந்திருக்கேன், அடுத்த கேள்வி, நான் எதை சார்ந்திருக்கேன்? நீங்க உடம்பு மனசு வச்சு சொன்னேன்னா நான் இவாளை சார்ந்திருக்கேன், அவளை சார்ந்திருக்கேன், இந்த வீடை சார்ந்திருக்கேன், ஃபேமிலி சார்ந்திருக்கேன் அப்படி சொல்லுவோம். ஆனா நான் இருக்கேங்கிறது வந்து எப்படி சொல்றேலோ அந்த தத்துவத்தை ரூபமா பார்த்தோம்னா நான் எதையும் சார்ந்தல்லை, கரெக்ட்? அப்போ ஒரு விஷயம் இருக்கு இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ப்ரெசன்ட்லயோ பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ
அது இருக்கிறது எப்ப உணர முடியுமோ அல்லது எப்ப அது கான்சியஸ்னஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறதோ அப்பதான் அது இருக்குன்னு சொல்றோம். எப்போ எந்த காலத்திலையும் அதை உணர முடியலையோ அந்த விஷயம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்ட். அது நான் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சைத்தன்யமானது இருக்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. அது மட்டும் இல்லை, சைத்தன்யத்தினால் மிச்ச எல்லா விஷயம் இருக்கு, சைத்தன்யத்தில் எல்லா விஷயம் சார்ந்திருக்குங்கிறது ப்ரூவ் பண்றதுக்காக இதை சொல்றோம். கரெக்ட். ஏன் அப்படின்னா எல்லா அச்சேதனமும் சேத்தனத்தை சார்ந்திருக்கிறது. அந்த சேத்தனம் ஏகவஸ்து ஆத்ம சைத்தன்யம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா ஆபாரூபம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆபாரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம். மிச்ச எல்லாம் இதம் சர்வம் எப்படிப்பட்டது? அபாரூபம். ஆபா அபா, ஆக்கு கால் போட்டேன்னா அது சைத்தன்யம், கால் போடலைன்னா அது வந்து அச்சேதனம். என்ன சொல்றீங்க? எம் பாந்தம் அனுபாத்தியம். எம் பாந்தம் அனுபாத்தியம், எம்னா ஆத்மா, ஆத்மாதான் பாந்தம். பாந்தம்னா பாதி, பாத்தினா சேத்தனம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பாத்தினா என்னது? ஷைனிங்கா இருக்கிறது. எது ஒன்று பிரகாசமா இருக்கிறதோ, ஷைனிங்கா இருக்கிறதோ. இந்த இடத்துல ஷைனிங்னா அப்படியே ஜொலிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. எது ஷைனிங்னா தான் இருப்பதை எது வெளிப்படுத்தி கொள்றதோ. அப்ப இந்த இடத்துல பாந்திக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் வரும்? இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், எதையும் சார்ந்தில்லாமல் ஸ்வயமாக இருக்கிறது இல்லையா, அது பாந்தம். அனுபாந்தம்னா என்னது? எது பாந்தத்தின் மேல் சார்ந்திருக்கிறதோ. கரெக்டா, அதுதான் ஆபாரூபம். அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன பார்த்தோம்? அபாரூபம். அப்போ மொத்த பிரபஞ்சம் அனாத்மா, அந்த அனாத்மா பிரபஞ்சம் ஆத்மா என்கிற பாந்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, சேத்தன ஸ்வரூபமா இருக்கக்கூடிய விஷயத்தில் சார்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சேத்தனம் தான் மொத்த உலகத்தில் வியாபித்து ஊடி உருவி இருக்கிறது. எப்படி? சைத்தன்யமாகவும் சித் ஸ்வரூபமாகவும் சத் ஸ்வரூபமாகவும். எம் பாந்தே அனுபாத்யம் சர்வம். என்ன ப்ரூஃப்? எப்படி இந்த உலகம், இந்த உலகம் இருக்கு, உலகம் சார்ந்திருக்கு, ஆத்மாதான் எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது, ஆத்மாதான் பாந்தின்னு எப்படி சொல்ல முடியறது அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா தெரியும். திரும்பி இந்த புஸ்தகத்தை எடுத்துப்போம். இந்த புஸ்தகம் இருக்கிறது நமக்கு தெரியறது, கரெக்டா? ரெண்டா ஒரு விஷயம். ரெண்டாவது, புஸ்தகத்தை திறந்தா நம்மளால கடகட கடகடன்னு படிக்க முடியறது. இப்ப எல்லா லைட்டையும் அணைச்சுடுறோம் வச்சுக்கோங்க, இருட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் புஸ்தகம் எங்க இருக்கு, இருக்கா இல்லையானே தெரியாது. ரெண்டாவது, புஸ்தகத்தை கண்டிப்பா படிக்க முடியாது, எந்த விதமான லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே, அந்த புக்கை படிக்கும் போதே என்ன ஆகிறது, என்ன இன்ஃபர் பண்றோம் நம்ம? புக்கு, புக்கை பார்த்து படிக்கும் போதே அந்த புக்கு மேல வெளிச்சம் வியாபித்து இருக்கு. வியாபகமா வெளிச்சம் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருந்ததுனால தான் புக்கை படிக்க முடியறது, புரியுறது இல்லையா? அதனால அதே மாதிரி இந்த மொத்த உலகம் இருக்கா, சாதாரணமாக கேட்கிறேன், உலகம் இருக்கா அப்படின்னா உலகம் இருக்கிறது எனக்கு தெரியறதே, உலகத்துல என்னால டிரான்சாக்ட் பண்ண முடியறதே, எல்லா பொருளுடைய எண்ணங்கள் எனக்கு ஏற்படுறதே, இதெல்லாம் இருக்கிறதுனாலயே எப்படி புக்கை படிக்க முடிஞ்சதுனால, புக்கை ரெக்கக்னைஸ் பண்ண முடியதுனால லைட்டையும் சேர்த்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோமோ, இந்த உலகம் அதுல ஏற்படக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் நமக்கு அனுபவம் அல்லது எனி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறதுனாலயே சைத்தன்யம் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்குங்கிற நிரூபணம். அததான் இங்க எம் பாந்தியம் அனுபாதி சர்வம். ஆத்மா எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் சொன்னாலே அதுல உலகத்துடைய ஒரு பொருள் இருக்கும். அது மட்டும் இல்ல, சேர்ந்து நம்ம என்ன உணரணும், இந்த சைத்தன்ய வஸ்துவானது அந்த பொருள், அந்த அனுபவம், அந்த அனுபவிக்கிறவன் எல்லாவற்றிலும் அது ஊடு உருவி பர்வேடா வியாபித்து இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்போ பாந்தம்ங்கிறது வந்து சைத்தன்யத்தை குறிக்கிறது, கரெக்ட். அனுபாந்தம்ங்கிறது வந்து இந்த மொத்த அனாத்மா அச்சேதனத்தை குறிக்கிறது. உபநிஷத்தோடைய மந்திரம் என்னது? நத்திர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்
தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. கரெக்ட். ஆத்மா தான், நான் தான் பாந்தமாக இருந்து எல்லாவற்றிலும் ஊடி உருவி எல்லாவற்றையும் வியாபித்து எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கின்றேன். புரியுது இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகத்துல ஏன விஸ்வமிதம் வியாப்தம், என்ன வியாப்னோதி கிஞ்சன ஆபாரூபம் இதம் சர்வம் எம் பாந்தம் அனுபாத்தியம் அப்படிங்கிற மொத்த உபனிஷத் மந்திரத்தை சைத்தன்யமானது, ஆத்மாவானது, கான்சியஸ் ஆனது என்னுடைய உடம்பில் மட்டும், என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இது எல்லா இடத்திலையும் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாக எல்லாவற்றிலும் ஊடி உருவி சர்வகதமாக சர்வ வியாபியாக இருக்கு. அது இருப்பதனால மட்டுமே எல்லா விஷயமும் நமக்கு தெரியறது, அல்லது எல்லா விஷயமும் இருக்குன்னு நம்ம தெரியறதுனாலேயே அங்க சைத்தன்யம் வாபித்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்றேன். ஏன்னா சைத்தன்யம் எங்க, சைத்தன்யம் எங்க சொல்றீங்களே, நான் யாரு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி உதாரணம் சொல்லி இந்த மாதிரி விசாரம் பண்ணும் போது நமக்கு இது புரிய வரும். 129 எஸ்ய சந்நிதி மாத்திரேன, எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேஹேந்திரிய மனோதிய விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே ப்ரேரிதாயிவ இத நம்ம பார்த்த விஷயம் அதை இங்க நிரூபணம் பண்றார். அதை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம போலாம். என்ன சொல்றார்? ஆத்ம சைத்தன்யமானது எல்லா ஜடவஸ்து, இப்ப ஜடவஸ்துன்னு என்ன, மொத்த உலகம், பாடி, மைண்ட், சென்சஸ் எல்லாம் சேர்த்து ஜடவஸ்து. கரெக்டா? இது எல்லாவற்றிலையும் இருக்கிறதுக்கு ஆத்மா காரணமா இருக்கு, அல்லது இதெல்லாம் ஒளிர் செய்யறது ஒளிர்ப்பிக்கிறதுன்னு பார்த்தோம் இது எல்லாவற்றையும். ஆனா இன்னொன்னு என்ன பார்த்தோம், மனசானது இந்திரியமானது எல்லாம் வேலை செய்வதற்கு ஆத்மா காரணமாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டு விஷயம் நடக்கிறது, சைத்தன்யத்தினால எல்லா விஷயம் இருக்கிறதுன்னு தெரியறது நம்பர் ஒன், ரெண்டாவது வந்து அது அது அதோடைய வேலையை செய்யறது. மனசானது வேலை செய்யறதா செய்யலையா கேக்குறது எனக்கு, செய்யறது செய்யறதுன்னு. இந்திரியம் வேலை செய்யறதா செய்யலையா, எல்லாமே செய்யறது. கரெக்டா? அது அதோடைய ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கும் சைதன்யம் தான் காரணம், அல்லது இல்யூமினேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இதை டெம்பரரியா இந்த சொல்ல நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ எல்லா விதமான ஆக்ஷனுக்கு எல்லாமே மனசு செஞ்சுட்டு இருக்கு, இந்திரியத்து மூலியமா செஞ்சுட்டு இருக்கு, எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ இது எல்லாத்துக்கும் ஆத்மா தான் காரணம். எப்படி காரணம்னு சொல்ல போறார். கரெக்டா? முன்னாடி நம்ம பார்த்தோம் மனசானது எப்படி ஜடமா இருந்து எப்படி ஆக்டிவா வேலை செய்யறதுங்கிறது வந்து இங்க நிரூபணம் பண்றோம். அப்போ இந்த மனசானது வேலை செய்யறது எல்லா டிரான்சாக்ஷனும் பண்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், பயோடேட்டா ஒண்ணு வச்சிருக்கோம். யாராவது நீங்க வந்து யார்ட்டையாவது போய் கேட்டே வச்சுக்கோங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் மேபி ஏ அதெல்லாம் எதுக்குடா அப்படின்பா, ரெண்டாவது வாட்டி ஒன்னும் ப்ரெஸ் பண்ணி கேட்டேன்னா கொஞ்சம் வெக்கப்படுவா, அதெல்லாம் எதுக்குடா அப்படின்பா, மூணாவது வாட்டி கேட்ட வச்சுக்கோங்க ரொம்ப உற்சாகமா அப்படியே 1925 அப்படின்னு இயர் வைஸ் டீட்டெயிலாக சொல்லுவா பாருங்க ஒரு ஒரு இன்சிடென்ட்டும். இதெல்லாம் எதை குறிக்கிறது, மனசு இந்திரியம் அவ செஞ்ச விஷயம் எல்லாவற்றையும் குறிக்கிறது. கரெக்ட்? அல்லது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற அகங்காரத்தை குறிக்கிறது. சரியா? ஓகே. அப்போ இதெல்லாம் எப்படி பாசிபிள், அதுதான் இங்க சொல்ற எஸ்ய சந்நிதி மாத்திரேன. உங்களுக்கே இது புரிஞ்சிருக்கும், தேகேந்திரிய மனோதியா வர்த்தந்தே, தேகம் இந்திரியம் மனசு தியஹா புத்தி இவையெல்லாம் வர்த்தந்தே, எல்லா விதமான ஃபங்க்ஷன் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கு, உடம்பு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப உட்கார முடியறது, உட்காரது உடம்புடைய ஒரு ஃபங்க்ஷன், நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேரால உட்கார முடியாது. கரெக்ட்? இந்திரியம் இப்ப காது கேட்கறது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது. கரெக்ட்? அது வேலை செய்யறது. மனசு வேலை செய்யறது. சில பேர் இப்போ ஆன்லைன்ல நேர்ல பார்க்க முடியாது, என்னால கிளாஸ் டைரக்டா கேட்கலாம், அல்ல அந்த அப்படியே நார்மல் சேர் கூட இல்ல, இப்ப நம்ம சோஃபால அப்படியே சாஞ்சின்னு பார்த்துட்டு இருப்போம், அப்படியே ஒரு தூக்கத்தையும் போட்டிருக்கலாம். மனசு வேலை செய்யறது, செய்யாமையும் போகிறது. கரெக்டா? அப்புறம் தியகா, தியகாங்கிறது என்னது, புத்தி புரியறது புரியல,
இவர் பாட்டுக்கு டெய்லி கிளாஸ் வாரத்துல ரெண்டு மூணு தடவை எடுக்க போறாரு, புரியுமா புரியாதா? இதெல்லாம் மனசு தேகத்துடைய ஃபங்க்ஷன். எப்படி நடக்கிறது இது? சந்நிதி மாத்திரேன பை மியர் பிரசன்ஸ். சைத்தன்யம் ஆத்மா இருக்கிறதுனால மட்டுமே இந்த தேகம் மனசு புத்தி ஆனது எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அது அது அதோடைய ஃபங்க்ஷனை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்வக்கியேஷு விஷயேஷு, அது அது அதோடைய வேலையை செய்யறதுன்னு சொல்ற. இப்போ நம்ம அந்த காலத்துல ரேடியோ இருக்கும், இப்ப ரேடியோ எல்லாம் மொபைல் போன்ல வந்துருக்கும். சரி, அந்த காலத்து ரேடியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. டிவி இருக்கு, மைக் இருக்கு, கேமரா இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, இது எல்லாமே எல்லாமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இது எல்லாத்துக்கும் என்ன காமன் அப்படின்னா, இது எல்லாம் வேலை செய்யறதுக்கு கரண்ட் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். கரெக்ட், கரண்ட் காமனா இருக்கு. கரண்ட் ஒண்ணு தானே, ஒரு எல்லா விஷயத்தையும் போய் கரண்ட்டுக்கு பாஸ் ஆன உடனே ரேடியோ ஒரு மாதிரி வேலை செய்யறது, கேமரா ஒரு மாதிரி வேலை செய்யறது, மைக்கோடைய ஃபங்க்ஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. கரெக்ட், அப்போ ரேடியோ செய்யறது வந்து மைக் செய்யாது, மைக் செய்யறது வந்து கேமரா செய்யாது. கரெக்ட், அப்போ சைத்தன்யம் அதே மாதிரி என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நிறைய அங்கங்கள் அது அது அதோடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு, அது அது அதோடைய லிமிட்டேஷன்ல இருக்கு. அந்த மனசானது அப்படி வேலை செய்யறதுக்கு, புத்தியானது அப்படி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, இல்ல புத்தி வேலையே செய்யலன்னு வச்சுப்போமே, அதற்கு வந்து சைத்தன்யம் காரணம் அல்ல, அந்தந்த யந்திரம் அந்தந்த அங்கத்தோடைய லிமிட்டேஷன். அப்போ ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம், இந்த உடம்பு, இது எல்லாம் அதது அதோடைய ஃபங்க்ஷனை செய்யறது. பட் அது அதுக்கு அதோடைய லிமிட்டேஷன் இருக்கு. இது எதுக்கும் சைத்தன்யம் வந்து, ஆத்ம சைத்தன்யம் வந்து இப்படிதான் வேலை செய்யணும், அப்படிதான் வேலை செய்யணும்னு எந்த விதமான புஷ் கிடையாது ஆக்சுவலா. கரெக்டா? ஏன்னா சந்நிதி மாத்திரேன, வெறும்ன சாநித்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்ற. அதோடு இருக்கிறதுனால மட்டுமே, சூரியன் உதயமானதுனால மட்டுமே என்ன ஆகிறது, அவாவா வேலையை செஞ்சுட்டு இருக்க. கரெக்ட், இங்க வேற சொல்றாரு பாருங்க, பிரேரிதா இவ. ஆனா மேலாக பார்த்தோம்னா ஆத்ம சைத்தன்யம் தான் இந்த மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யறதுக்கு அப்படியே புஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இவ இவ காரணம் போட்டிருக்காரு பாருங்க, ஆஸ்தோனா பிரேரிதா இவ, ஆத்மா ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆத்மா நைவ கரோதி, ஆத்மா அகர்த்தா. என்ன ஆத்மா என்ன பண்றது, வெறும்ன எல்லாவற்றிலும் இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு, மனசுலையும் அது பிரதிபலிக்கிறது, அதனால எல்லாம் வேலை செய்யறது. அப்ப எப்படி சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது, சூரியோதயம் ஆயிடுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பூமிக்கு வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்த உடனே சூரிய உதயம்னு சொல்றோம். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, அவாவா எழுந்து அந்தந்த வேலையை செய்யறான். சில பேர் வந்து வந்துட்டாருறா இவர் சூரியன், இவருக்கு டெய்லி வேற வேலையே கிடையாது அப்படின்னு போர்வைய பூத்தின்னு தூங்குறவா இருக்கா, அவளை சொல்லல. ஆனா சூரிய உதயம் ஆயிடுதே அப்படின்னு டக்குன்னு எழுந்திருக்கிறவா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அப்போ ஆனா சூரியன் தான் அவளை செய்ய வச்சதா அப்படின்னா, சூரியன் எந்த விஷயம் செய்வதில்லை, அதோடைய பிரசன்ஸ்னாலேயே எல்லா ஆக்டிவிட்டிஸும் அது அது நடந்துட்டு இருக்கு. அதே போல ஆத்மா எந்த ஆக்ஷனையும் ஈடுபடுவதில்லை, எந்த ஆக்ஷனுக்கும் காரணம் இல்லை, எந்த ஆக்ஷனுக்கு தூண்டுவதற்கான காரணமும் கிடையாது. ந கர்த்தா, ந காரயிதா, ந போக்தா. அப்போ ஆத்மா கர்த்தா, ஆத்மா தான் செய்யறதுன்னு சொல்லிட்டா ஆத்மாக்கு என்ன ஆயிடுறது, கர்மா வந்துடுது, புண்ணிய பாவம் வந்துடுது. புரியுறதா? அப்போ ஆத்மா ஆல்சோ லிமிட்டட், ஆத்மா சைத்தன்யம் ஆல்சோ சம்சாரத்துல வந்துடுது. அப்போ நம்ம என்ன நிரூபணம் பண்றோம், ஆத்மா அகர்த்தா அகாரயிதா. நாதத்தே கஸ்ய சித் பாபம் ந சைவ சுகிருதம் விபுஹோ அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. ஆத்மாக்கு புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. அது வந்து ஏதோ ஒண்ணுத்தை புஷ் பண்ணி, ட்ரிகர் பண்ணி, எதையும் கன்வின்ஸ் பண்ணி, இதை கொஞ்சம் பண்ணேன், இப்படி கொஞ்சம் இறேன், அப்படி கொஞ்சம் இறேன், எதுவும் பண்றது இல்லை. அப்போ புண்ணிய பாவம்ங்கிறது என்னது அப்படின்னா, அது வெறும்ன அஜ்ஞான காம கர்மத்துடைய விளைவு. அவித்யா காம அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதோடைய விளைவு தான் நமக்கு என்ன அஜ்ஞானம் அவித்யா அப்படின்னா, இந்த உடம்பு மனசானது அது அது செஞ்சுட்டு இருக்கு, இந்த உடம்பு மனசு தான் நான் அப்படின்னு அந்த கர்த்திருவ பாவனா தான்
அஜ்ஞானம் அவித்யா அதுதான் சம்சாரத்துக்கு காரணம். அப்போ ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கீங்க, அது இருக்கிறதுனால மட்டுமே எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கிறது, அது வந்து எந்த விஷயமும் செய்வதில்லை. அது எப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற 130. அஹங்காராதி தேகாந்தாம் அஹங்காராதி தேகாந்தா விஷயாஸ்ச சுகாதயஹ விஷயாஸ்ச சுகாதயஹ வேத்யந்தே கடவத்யேன வேத்யந்தே கடவத்யேன நித்யபோதஸ்வரூபிணாம் நித்யபோதஸ்வரூபிணாம். எல்லாரும் வாட்ச பாக்குறேன், படா முடிப்பார் இவரு, இன்னொரு ஸ்லோகத்தை வேற ஆரம்பிச்சிருக்காரு, முடிச்சிடலாம் 2-3 நிமிஷத்துல. இந்த ஸ்லோகத்தோடைய அறிமுகத்தை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இங்க என்ன சொல்றது, அப்போ ஆத்ம சைத்தன்யத்துடைய சாநித்தியம் அல்லது ஆத்ம சைத்தன்யத்துடைய பிரசன்ஸ்னால மட்டுமே அந்தந்த உறுப்பு அந்தந்த அங்கம் அந்தந்த ஃபங்க்ஷனை செய்கின்றது, கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், சூரியன் சந்திரனுடைய எக்ஸாம்பிள் தரோம், கரெக்டா? சூரியன் இருக்கிறதுனால சந்திரன் சந்திரன் வெளிச்சம் நமக்கு தெரியறது. அது மட்டும் இல்ல, உன் சங்கரர் இன்னொரு இடத்துல வந்து அழகா இன்னொரு உதாரணத்தை கொடுக்கறாரு, என்னது அப்படின்னா மேக்னெட் எடுத்து சொல்ற. மேக்னெட் வந்து என்ன செய்யறது, எல்லாவற்றையும் ஆகர்ஷணம் பண்றதுக்கு எதுவும் செய்வதில்லை, ஆனா மேக்னெட் எல்லாம் அதுவே வந்து எல்லாம் அதுல வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ ஆனா இப்படி எல்லாம் உதாரணம் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா, ஓ இந்த சூரியன் மாதிரி இந்த மேக்னெட் மாதிரி இந்த ஆத்மாவை எப்ப காட்டுவேன், இந்த ஆத்மா நான் வேற சொல்றேன், இந்த ஆத்மாவை நான் எப்படி அனுபவிக்கிறது, இந்த ஆத்மாவை நான் பார்க்க முடியுமா, இந்த ஆத்மாவை எங்க தேடுறது, எப்படி எனக்கு இதை காட்டுவேன். அப்போ ஆத்மாவை காட்ட முடியுமா, ஆத்மாவை பார்க்க முடியுமா, ஆத்மாவுடைய அனுபவம் எனக்கு ஏற்படுமா, முடியாதாங்கிறது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.